சிந்து பண் பண்பாடு என்பது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றால் அங்கு வாழ்ந்த மக்கள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன என்ற கேள்விக்கான விடைகளை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்ந்து சொல்கிறார் அங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி தமிழ் வாழ்ந்த மக்கள் சங்ககால தமிழரின் மூதாதவர்கள் என்பதை இருக்கிறார் சிந்து பிறப்பில் திராவிட கருத்தொழ்கள் முதன்மையானது என்கிறார் சிந்து பண்பாடு பரவியிருந்த இடங்கள் என்பவை குஜராத் மகாராஷ்டிரம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஆகியவை உள்ளடக்கிய பகுதிகள் இந்த பகுதியில் எத்தனை தமிழ் சொற்கள் இப்பொழுதும் வழங்கப்படுகிறது என்பதை சொல்வதுதான் இவரது ஆய்வு கொர்க்கை வஞ்சி தொண்டி ஆகிய தமிழ் பெயர்கள் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறது ஊர் பட்டி பள்ளி ஆகிய தமிழ் பெயர்கள் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறது காவேரிவாலா மாண்டியன்வாலா தனிகே குபரன்வாலி மத்துரை வன்னி ஆகிய பெயர்கள் இடம்பெயர்களாக இருக்கின்றன என்கிறார் வேல் என்ற தமிழ்ச்சொல் குஜராத்தில் பல இடங்களில் இருக்கிறது என்கிறார் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையான பெயர்கள் இந்திய துணைக்கெண்ட முழுமைக்கும் இருக்கிறது என்பதை இடம்பெயர்வ முறை மூலமாக அவர் நிரூபிக்கிறார் முகச்சந்திராவையில் இருந்த திமிழ்கொண்ட காலைதான் அலங்கானவர்களில் துள்ளி குடி குதிக்கிறது எனவே சிந்து வெளி பண்பாட்டுக்கு சொந்தம் கொண்டாட தொகுதி தமிழுக்கே உண்டு என்பது இவரது ஆய்வினுடைய முடிவு சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்வார் மற்ற ஆய்வாளர்கள் விட்ட இடத்தை பாலகிருஷ்ணன் அவர்கள் தொட்டு விட்டார் என்றே நான் சொல்வேன் இந்த புத்தகத்தில் எனது மனங்கவர்ந்த பகுதி திராவிட சிவப்பு என்ற பகுதி சிந்து பண்பாட்டின் குறியீடு என்பது கருப்பு சிவப்பாக இருப்பது எனக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன் கருப்பும் சிவப்பும் வெகுலை பொருள் என்று தொல்காப்பியம் சொல்வதை மேற்கோள் காட்டுகிறார் சிந்து பண்பாட்டில் சுட்ட சங்கர்கள் செம்பு மண்பாண்டம் ஆகியவை சிவப்பாக உள்ளன கருப்பையும் சிவப்பை நிறமாக மட்டுமல்ல பண்பு பெயர்களாகவும் சொல்கிறார் குருதி வலிமை வீரம் சினம் வெற்றி உன்னதம் ஒழுங்கு ஆகிய பண்புகளை கருப்பு சிவப்பு வண்ணங்கள் அடையாளப்படுத்துவதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதே கருப்பு சிவப்பு வண்ணம் தான் கீழடியில் கிடைத்த பொருட்களிலும் காணப்படுகிறது தான் அதனை ஏற்பதற்கு சிலருக்கு வர மனது வரமாட்டேன் என்கிறது இப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகலை அரியலூர் மாவட்டத்தில் கங்கண்டே சோழபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் துளுக்கரப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலை என ஏழு இடங்களில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கீழடி அருங்காட்சியகம் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது நெல்லை பொருளை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருகிறது நம்முடைய அண்மை கால ஆய்வுகள் தமிழரின் பெருமன்மை மீட்பதாக அமைந்துள்ளன சங்ககால வாழ்வியல் நகர்மய வாழ்வியல் என்பது கற்பனையானதல்ல அதற்கான சான்றுகள் பூமிக்கு உள்ளன என்பதை திராவிட மாடல் அரசானது மெய்ப்பித்து வருகிறது இந்திய வரலாற்றை கங்கை சமவெளியில் தொடங்குகிறீர்கள் அதனை காவேரி வைகையில் தான் தொடங்க வேண்டும் என்று வின்சென்ட் ஸ்மித் என்ற வரலாற்றாசிரியரிடம் பிள்ளை அவர்கள் சொன்னதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார் அதற்கு வின்சென்ட் ஸ்மித் இப்போது அதே நடைமுறையில் பின்பற்ற வர முடியாது ஆதிகால திராவிட சமைப்புகள் பற்றி கிடைக்கும் தரவுகள் ஆராயப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இத்தகைய பதிலை இப்போது யாரும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் கொடுப்பதற்கு பாலகிருஷ்ணன் இந்த புத்தகம் ஒன்றே போதும் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்கு துணையாக ஆய்வு தூணாக பாலகிருஷ்ணருடைய இந்த நூல் அமைந்திருக்கிறது